அனைவருக்கும் வணக்கம். ஆறாம் வகுப்பு கணக்கு முதல் பருவம் அலகு 5 புள்ளியியல் பாடத்தில் எடுத்துக்காட்டு 5.2 கணக்கிற்கான விடையினை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம் டு மணி மேத் போர்டு. அலகு 5 எடுத்துக்காட்டு 2, ஓர் ஆண்டில் விற்பனையான வண்டிகளின் எண்ணிக்கை பின்வரும் அட்டவணையில் கொடுக்கப்பட்டுள்ளது. இதுதான் அந்த அட்டவணை. வண்டிகளின் பெயர்களும் படங்களும் கொடுத்துருக்காங்க. மகிழுந்து, சுமையுந்து, ஈருளி அல்லது இருசக்கர வாகனம், பேருந்து, மிதிவண்டி, ஒரு 5 வகையான வாகனங்களின் விற்பனை எண்ணிக்கையை படமாக அட்டவணைப்படுத்தி கொடுத்துருக்காங்க. மகிழுந்து எத்தனை படம் கொடுத்துருக்காங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7 படம். இப்போ ஒரு வருடம் ஃபுல்லாகவே 7 கார் தான் விற்றுருக்காங்க அப்படின்னு அர்த்தம் கிடையாது. அட்டவணைக்கு கீழே குறிப்புன்னு கொடுத்துருக்காங்க, அது ரொம்ப முக்கியம். குறிப்பு: ஒரு படம் 10 வண்டிகளை குறிக்கும். இங்கே கொடுத்துருக்குற ஒவ்வொரு படமுமே 10 வண்டிகளை குறிக்கும். இப்போ இந்த இடத்துல ஒரு கார் அப்படின்னா 10 கார், 20, 30, 40, 50, 60, 70 கார். இப்போ ஒரு ஆண்டில் 70 காரை விற்பனை செஞ்சுருக்காங்க. நம்ம இங்கே வேணால் நம்பர்ஸாக எடுத்து எழுதிக்கிறது பெஸ்ட்டு. சுமையுந்து 1, 2, 3, இப்போ 3 படங்கள் இருக்குது. ஸோ 3 பத்துகள்னு அர்த்தம். 1, 10, 20, 30, மொத்தமாக 30 வண்டிகள் விற்பனையாயிருக்கு. ஈருளி அல்லது இருசக்கர வாகனம் பைக்கு பார்த்திங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. இப்போ 9 படங்களும் இன்ட்டு 10 அர்த்தம். ஸோ 90 பைக் விற்றுருக்காங்க. பேருந்து 2 பேருந்து தான், அப்போ 2, 10, 20. மிதிவண்டி 4 மிதிவண்டி இருக்குது. ஸோ 40. ஏன்னா ஒவ்வொரு படமும் 10 வண்டிகளை குறிக்கும் அப்படின்னு குறிப்பில் கொடுத்துருக்காங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். இது வரைக்கும் இந்த அட்டவணையில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம். இதை வைத்து தான் நம்ம பின்வரும் கேள்விகளுக்கு விடையளிக்கணும். இங்கே பாருங்கள், விளக்கப்படத்தை பார்த்து பின்வரும் வினாக்களுக்கு விடையளிக்கவும். இதுதான் விளக்கப்படம், நம்ம அப்சர்வ் பண்ணிக்கிட்டோம். முதல் கேள்வி: ஓர் ஆண்டில் விற்பனையான இருசக்கர வாகனங்கள் அல்லது ஈருளிகள் எத்தனை? பாருங்கள், ஈருளி அல்லது இருசக்கர வாகனம், அதுதான் பைக் இங்கிலீஷில், டூ வீலர். ஓராண்டில் விற்பனையான இருசக்கர வாகனங்கள் எவ்வளோ நம்ம எடுத்து எழுதியிருக்கோம்? 90 வண்டிகள். ஸோ சமம் 90. இரண்டாவது கேள்வி: ஓர் ஆண்டில் 20 பேருந்துகள் விற்பனை செய்யப்பட்டுள்ளன, சரியா தவறா என கூறுக. 2 பேருந்து தான் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு படமும் 10 வண்டிகளை குறிக்கும். இப்போ இது ஒரு 10, இது ஒரு 10, ஆக மொத்தம் 20 பேருந்துகள் அப்படிங்கிறது சரிதான். ஸோ இந்த இடத்துல நம்ம சரி அப்படின்னு எழுதிக்கலாம். இதிலேயே மூன்றாவது கேள்வி: எத்தனை மிதிவண்டிகள் விற்பனை செய்யப்பட்டுள்ளன? இந்த விளக்கப்படத்தில் மிதிவண்டிகள் பாருங்கள், எண்ணிக்கை 1, 2, 3, 4. ஒவ்வொரு படமும் 10 வண்டிகளை குறிக்கும். ஸோ 10, 20, 30, 40. அப்போ ஒரு வருடத்தில் 40 மிதிவண்டிகள் விற்பனையாகி இருக்கின்றன. அப்போ சரியான விடை 40. விற்பனை செய்யப்பட்ட மிதிவண்டிகள் 40. நான்காவது கேள்வி: எத்தனை மகிழுந்துகள் மற்றும் சுமையுந்துகள் விற்பனை செய்யப்பட்டுள்ளன? ஓராண்டில் விற்பனை செய்யப்பட்ட மகிழுந்துகளின் எண்ணிக்கை 70, சுமையுந்துகளின் எண்ணிக்கை 30. மகிழுந்து மற்றும் சுமையுந்துன்னு கேட்டிருக்காங்க. இப்போ 70 கூட்டல் 30, மொத்தமாக 100 வண்டிகள் விற்பனையாயிருக்கு. ஆன்சர் பாருங்கள், 7 மகிழுந்து படம் இருந்தது. ஸோ 70 ஒரு படம் 10 குறிக்கும், 10 வண்டிகளை குறிக்கும். இப்போ 70 மகிழுந்துகள் மற்றும் சுமையுந்துகள், 3 படங்கள் இருந்தது. ஸோ 30 சுமையுந்துகள், ஆக மொத்தம் 100 வண்டிகள். கடைசி கேள்வி: மொத்தம் எத்தனை வண்டிகள் விற்பனை செய்யப்பட்டுள்ளன? 5 வகையான வண்டிகளையும் நம்ம ஆட் பண்ணிக்கணும். மகிழுந்து 70, சுமையுந்து 30, மொத்தம் 100. இருசக்கர வாகனம் ஒரு 90, 190. பேருந்து ஒரு 20, 210. மிதிவண்டி ஒரு 40. ஆக மொத்தம் 250 வண்டிகள் விற்பனையாயிருக்கு. மகிழுந்து 7 படங்கள் இருந்தது, 70 வண்டிகள். சுமையுந்து 3 படங்கள் இருந்தது, ஸோ 30 வண்டிகள். ஈருளி 90, பேருந்து 20, மிதிவண்டி ஒரு 40.
ஆக மொத்தம் 250 வண்டிகள். அவ்வளோதான் ஆன்சர். எடுத்துக்காட்டு 5.3 கணக்கிற்கான விடையினை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மேலே இருக்கிற ஐகார்ட் செக் பண்ணிக்கோங்க. இந்த கணக்கில் உங்களுக்கு கூடுதலான விளக்கம் தேவைப்பட்டால் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. தேங்க்யூ.